பந்தர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான காலை பொழுதில் தேவன் தாமே நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி இவ்விடத்தில் கூட்டிச் சேர்த்துள்ளார். இந்த அருமையான வேலையை நாம் தேவனுக்கு என்று நல்ல ஒரு வழியில் பயன்படுத்துவோம். இந்த உலகத்தில் நம்மளால் திரும்ப பெற முடியாத ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க செலவழித்த சில பணம் திரும்ப வராதுன்னு, சிலர் சொல்லுவாங்க போன உயிர் திரும்ப வராதுன்னு. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் நேரம். நேரத்தை ஒரு பயன்படுத்திட்டோம்னா நம்மால் அதை திரும்ப பெற முடியாது. இந்த அருமையான இந்த நேரத்தை நாம் நம் தேவனுக்கென்று ஒரு நல்ல வழியில் பயன்படுத்துவோம். இந்த செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடமை, கிறிஸ்தவர்களின் கடமை. கடமைனா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கடமை இந்த உலகத்தில் கட்டாயமாக இருக்கும். கடமை இல்லாத மனிதனை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு கடமை அந்த மனித இனத்திற்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். பெற்றோரை பார்த்தா குழந்தை நல்ல ஒரு முறையில் வளர்க்கணுங்கிற ஒரு கடமையோடு இருப்பாங்க. ஆசிரியர்களை பார்த்தா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை ஒரு நல்ல ஒரு வழியில் கரை சேர்க்கணுங்கிற ஒரு கடமையோடு இருப்பாங்க. நம்ம ஊருடைய காவல்துறை அல்லது பாதுகாவலர்கள் இவர்களை பார்த்தா பாதுகாப்பை எப்பவுமே ஒரு கடமையாக வச்சுருப்பாங்க. அது போல தான் இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த உயிருள்ள மனிதர்கள் எல்லோரும் ஏதாகிலும் ஒரு கடமையை தங்கள் முதுகில் தூக்கி கொண்டு தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த பூமிக்கேற்ற கடமைகளைப் போலவே, இந்த பூமிக்கேற்ற கடமைகளைப் போலவே கிறிஸ்தவர்களுக்கும் கடமைகள் என்று ஒன்று இருக்கிறது. உங்களுக்கும் கடமைகள் இருக்கும், எனக்கும் கடமைகள் இருக்கும். அதுபோல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டோம் என்றால் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் கடமை என்று ஒன்று இருக்கிறது. அதை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாக கொஞ்ச நேரம் தான் பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு அப்படி என்ன கடமைகள் இருக்கு, கிறிஸ்தவர்களாகிய நாம் எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும், தேவன் நமக்கு தந்த விஷயம் என்ன, இப்படி கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கொள்வோம் வேதாகமத்தில் இருந்து. இந்த கடமைங்கிறது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குவான்னு கேட்டா ஆம், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கடமையானது இருக்கிறது. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லை. இல்லை உங்களுக்கு தான் அந்த கடமை இருக்கு, எனக்கு இல்லை அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டால் அநேகருக்கும் இந்த கிறிஸ்தவ கடமைகள் இருக்கிறது. இதை நிறைவேற்றினால்தான் அவன் ஒரு முழு கிறிஸ்தவனாக அடைய முடியும். அப்படி நிறைவேற்ற தவறினால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதை விட்டு விலகிவிடுவோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் அந்த கடமையை நிறைவேற்றி விட்டு தான் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு அத்தியாய விஷயம். முதலாவது கடமையை பார்ப்போம். அது என்ன கடமை என்று, கிறிஸ்தவர்களுக்கு என்னதான் கடமை இருக்கு? முதலாவது கடமை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள். எனவே அந்த முதலாவது கடமை என்னவென்றால் தன் தேவன் யார் என்றும், அவர் உண்மையான ஒரு தேவன் என்றும் நாம் நம்புவதுதான், ஏற்றுக்கொள்வதுதான், தேடுவதுதான் நம்முடைய முதலாவது கடமையாக இருக்கிறது. நம்முடைய தேவனை பற்றிய ஒரு கடமையாக இருக்கிறது. மேலும் நாம் அறிந்த இந்த விஷயங்களை பலரோடு கூட பகிர்ந்து கொள்வதுதான் அத்தியாக கடமையாக இருக்கிறது. ஏன் பகிர்ந்து கொள்வதை நான் இதற்குள் கொண்டு வருகிறேன் என்றால், இன்றைய நாளளவில் கிறிஸ்தவமானது இந்த உலகில் பறந்து விரிந்து காணப்படுகிறது என்றால் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் கற்றதை பலருடன் பகிர்ந்து கொள்ளுதல் தான். தேவனை பற்றி அறிந்த விஷயங்களை
கிறிஸ்தவர்கள் அநேகரோடு கூட அகிழ்ந்து கொண்டதன் விளைவாகத்தான் இன்றளவில் இன்றைய நாளளவில் கிறிஸ்தவமானது இவ்வுலகில் பறந்தது என்று காணப்படுகிறது. எனவேதான் இந்த முதல் கடமையானது தன் தேவன் யார் என்றும் அவரை உண்மையான தேவன் என்றும் அறிந்து நம்ப வேண்டும் என்கிற இந்த முதல் கடமை. அது எப்படி அறிந்து நம்புவது? தன் தேவன் உண்மை என்றும் அவரை குறித்தான காரியங்களை நாம் எப்படி அறிவது? தேடுதல். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தன் தேவனை குறித்தான விஷயங்களை தேடி அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தேடும் பொழுது தன் தேவனை குறித்தான விஷயங்களை அவர்கள் முதலாவதாக கண்டடைவார்கள். வேதாகமத்தை அனைவரும் எடுத்துக்கொள்வோம். அனைவரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 34வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 34வது சங்கீதம் 4வது வசனம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 689. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். நம்ம பார்த்தோம்ல தேடுதல். இந்த வசனத்தில் அழகாக கொடுத்திருக்கு, நான் கர்த்தரை தேடினேன். யார் தேடணுமா? முதலாவது நாம் கர்த்தரை தேட வேண்டுமா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நான் கர்த்தரை தேடினேன். சும்மா வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கும் பொழுது தேவன் எனக்கு செவி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. முதலாவதாக நான் இறங்கி நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நம்ம தேவனை தேட தொடங்கிட்டோனாலே நமக்கான காரியங்களுக்கு நம் தேவன் செவி கொடுக்க தொடங்கி விடுவார். என் மகன், என் மகள் என்னை தேடுகிறாள், அவள் கேட்கும் விஷயங்களை நான் நிறைவேற்றி கொடுக்கணும் என்று நம் தேவன் நமக்கு செவி கொடுக்க தொடங்கி விடுவார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். சரிதானே? தேவன் கூட இருக்கும்போது ஏதாவது விஷயத்திற்காக நாம் பயப்பட வேண்டுமா? தண்ட சராசரத்தை படைத்த, இன்னும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத உலக பிரபஞ்சத்தை படைத்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது இதற்காக நாம் பயப்பட வேண்டுமா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். முதலாவது அவர் பிரசன்னத்தை தேடுங்கள், அவர் நம்மை கைவிட மாட்டார். நான் கர்த்தரை தேடினேன், நான் தேவனுடைய பிரசங்கத்தை தேடினேன், அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சமூகத்தை தேடின ஒரு மனுஷன் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய சமூகத்தை தேடுகிற மனிதன் எப்பொழுதுமே வெட்கப்பட்டு தலை குனிந்து போவதில்லை. அவர் நம்மை தலை குனிய வைக்கும் தேவனில்லை. என் தேவனை தேடிய யாரையும் அவர் கைவிட்டது கிடையாது. இந்த வசனத்தை நீங்க இந்த வேதாந்தத்தை எடுத்து அதுக்கு ஒவ்வொரு வசனத்தையும் வாசிச்சு பாருங்கள். ஒரு இடத்திலும் தேவன் கைவிட்டதாக கூறப்பட்டிருக்க மாட்டாது. என் தேவனை தேடிய யாரையும் அவர் கைவிடுவது இல்லை. அவரை தேடினால், அதாவது நம் தேவனை தேடினால் நாம் சொல்வது செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒருவன் முழு மனதோடு கூட தேவனை தேடினால் அவன் சொல்வது செய்வது அவன் சொல் செயல் எல்லாம் வாய்க்கும். எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம். நீ தேவனோடு கூட இருந்தால், அதாவது நாம் தேவனோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட, நம் குடும்பத்தாரோடு கூட, சகல காரியங்களோடும் நம்மோடு கூட இருப்பார். நம் ஏற்கனவே வசனத்தை வாசித்தோம் அல்லவா, 34வது சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். அப்படியே அந்த வசனத்துல கீழே வருவோமா? கீழே வந்து 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிச்சு பார்க்கணுமா?
அதாவது கர்த்தர் நல்லவர்னு வாய் வழியா சொல்லல, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டுமா? அப்படியே கீழே வந்து 11வது வசனத்தை கூட வாசிப்போம். நான்காவது வசனத்துல என்ன இருந்துன்னா, நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார்னு. அப்படியே கீழே 11வது வசனத்தை பார்த்தோம்னா, பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதித்தேன். நாம் தேட தொடங்கின உடனே தேவன் நமக்கு செவி கொடுக்கிறாரு. நாம் தேட தொடங்கின உடனே தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். அதன் பின்பு அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை செவி கொடுக்க கூறுகிறார். முதலாவது நம் வார்த்தைகளை அவர் கேட்டார், நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து. அதன் பின்பு கீழே வந்தால் கர்த்தர் என்ன சொல்றோம்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை செவி கொடுக்க கூறுகிறார். ஒரு அழகான வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டுமா? நம்மை படைத்தவர் சகல விதமான படைப்புகளுக்கும் சொந்தக்காரர், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் நடந்தால் இவ்வுலகில் எவ்வளவாயினும் இன்பங்கள், எவ்வளவாயினும் உயர்ந்த இடத்தில் நம்மை அவர் கொண்டு சேர்ப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? இந்த வேதாகமத்தில் எத்தனை வசனங்களை எத்தனை நாள் வாசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் செவி கொடுக்கிறோமா? வாசிக்கப்படும் வசனம் வாய் வழியாக வெளிவந்து காதுகளுக்கு உள் செல்லுதே தவிர அது நம் வாழ்க்கையோடு கூட இணைதான். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் எந்த செவி கொடுக்க தொடங்குகிறோமோ நம்முடைய வாழ்க்கை அன்னையிலிருந்து மாறிடும். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அது உறந்தவர்களுக்கு தான் தெரியும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்று முழுவதுமாக செவி கொடுக்க துவங்கி அந்த வாழ்க்கையோட நீங்க கொண்டு வரீங்களோ உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் அன்னையிலிருந்து நடக்கும். பல பல விஷயம் பல நேரங்கள்ல யோசிச்சிருக்கோம், இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க குடும்பத்துல ஒரு நல்ல வளர்ச்சி. உங்க வேதாகமத்திற்குள்ளாக வரும்பொழுது, சபைக்குள்ளாக வரும்பொழுது, சபை விஷயங்களிலும் நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்காங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் பலரை பார்த்து பல நேரங்களில் யோசிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு ஃபார்முலா என்ன என்றால், தேவனுடைய வார்த்தையில் ஒருவர் சரியாக கேட்டு அதன்படி நடக்க தொடங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல கஷ்டங்களும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல கஷ்டங்களையும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட அதை நேரிட்டு அந்த கஷ்டங்களை தாண்டி போகும் பொழுது அது ஒரு அருமையான, அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அருமையான வளர்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் அந்த கஷ்டமெல்லாம் நமக்கு வைக்கின்ற ஒரு தேர்வாக இருக்கும். அந்த தேர்வை தேவனுடைய வசனத்தோடு கூட தாண்டி போகணும். கஷ்டம் வந்தவுடன் தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் தள்ளிக்கிட்டு போறதில்லை, அந்த கஷ்டத்தை தேவனுடைய வசனத்தோடு கூட நாம் தாண்டி வரும் பொழுது அதன் பின்பு ஏற்படுகின்ற வளர்ச்சி ஒரு அபாரமான வளர்ச்சியாக இருக்கும். அதை அநேகரும் ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தோடு கூட அவர்களுடைய கஷ்டங்களை அவர்கள் இடைக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை உணர்வார்கள். எனவேதான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கஷ்டமான வேளையிலும் தேவனுடைய வசனத்தோடு கூட நீங்கள் அநேகரும் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். கோபத்தோடு கூட எதிர்கொள்ள சொல்லல, முறைகேடற்ற விஷயங்களால் அந்த கஷ்டங்களை எதிர்கொள்ள சொல்லல, பயந்து போகவும் சொல்லல. ஏனென்றால் சகலத்தையும் படைத்து ஆண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படணும் இல்லை. எனவேதான் கூறுகிறேன், வாழ்க்கையில் ஏற்படும் அநேக கஷ்டங்களையும் தேவனுடைய வசனத்தோடு கூட நீங்கள் முறையிட்டு நேரிட்டு சென்றால் இந்த கஷ்டமெல்லாம் உடைந்து போயிடும், கஷ்டமெல்லாம் உடைந்து போயிடும். அப்பொழுது ஒரு எண்ணற்ற அன்பும் ஒரு எண்ணற்ற கிருபையோடு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி பெறலாம். அவரை தேடும் பொழுது அவர் உங்களை கைவிடுபவர் அல்ல, அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்விற்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல வளர்ச்சியையும் தருகிறார். ஏனென்றால் நம் தகப்பன் நம்மை பற்றி அறிந்தவர். ஒரு சிறு குழந்தை இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படும், பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஆளும்.
எல்லாருமே நீங்க எல்லாரும் குழந்தைகளை வளர்த்தவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு திருவிழாக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா, சின்ன குழந்தை எனக்கு பார்க்குற விஷயத்துக்கெல்லாம் ஆகும். எனக்கு பைக் வாங்கித்தாங்க, கார் வாங்கித்தாங்க, சைக்கிள் வாங்கித்தாங்க. முட்டளவு தான் குழந்தை இருக்கும், சைக்கிளை ஏறிட்டு கூட தெரிஞ்சிருக்காது. பெரிய சைக்கிளை காட்டி எனக்கு வாங்கி தந்தே அவனும் இருந்தாலும் அது குழந்தையோட கேரக்டர். அழுதவனே வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க குழந்தைங்க ஒரு விஷயத்த பார்த்தா அழுதா அழுத உடனே வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை, யாருமே அப்படி வாங்கி கொடுக்க முடியாது, வாங்கி கொடுக்கறதும் இல்லை. எல்லாம் தெரியும், அது வாங்கி கொடுத்தா அவனுக்கு பயன் இல்லை, யூஸ் இல்லை, அது யூஸ்லெஸ், அது அவனால யூஸ் பண்ண முடியாது. அதே போல் தான் நம் கேட்கிற விஷயங்களை எல்லாம் தேவன் செய்து விடுவாராம். தகப்பனுக்கு தெரியும் இந்த விஷயத்த அவனுக்கு கொடுத்தா அவனால இதை இடைக்கட்ட முடியுமா, சமாளிக்க முடியுமா, அது நம்ம யோசிக்கிறது இல்லை. எல்லா விஷயங்களையும் தேவனிடத்தில் கேட்போம். அது வேணும், இது வேணும், பெரிய மாளிகை வேணும், நாளைக்குள்ள ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்ல உலகம், இப்படிலாம் யோசிக்கிறவங்க உண்டு. எல்லா விஷயத்தையும் தேவனிடத்தில் கேட்போம். எந்த ஒரு தகப்பனும் தன் மகன் கேட்டவுடன் கேட்கும் காரியங்களை கொடுத்து விட மாட்டான். அது அவனுக்கு பயன் இருக்குதா, அவனால் அதை இடைக்கட்ட முடியுமா, அவனால் அந்த விஷயத்த பயன்படுத்த முடியுமா, அது யூஸ்லெஸ்ஸா போயிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அதே போலத்தான் நம் தேவனும் நம் கேட்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டவுடன் நமக்கு செய்து விட மாட்டார். அதற்கென்று ஒரு காலத்தை அவர் வைத்திருப்பார், அதற்கென்று ஒரு காலத்தை அவர் வைத்திருப்பார். அந்த காலத்தில் தான் காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, கேட்ட விஷயம் கிடைக்கலையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக்கில் போயிட்டே இருப்போம். முதல் நாள் ப்ரேயர் பண்ணுவோம், கிடைக்கலையா, சரி 2 நாள் ப்ரேயர் பண்ணுவோம், 3 நாள் ப்ரேயர் பண்ணுவோம், 4 நாள் ப்ரேயரே வராது, 5 நாள் ப்ரேயர் பண்ணுறதே மறந்துடும், 6 நாள் இவர் இதை கேட்டு நமக்கு தரப்போகிறாரு, 7 நாள் கேட்கறதே இல்லை, 8 நாள் இனிமேல் நான் இந்த தேவனை நம்புறதா இல்லை, இவர் கேட்குற விஷயங்களை எனக்கு தரமாட்டேங்கிறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக்கில் வந்துட்டே இருப்போம், ஒரு விஷயம் கிடைக்கலையா. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது இனிமேல் யோசிச்சு கொள்ளுங்க, நான் இந்த விஷயத்திற்கு ஏற்றவனா, என் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. நம் தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் அது ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. நம் தேவன் ஒரு இடத்திலிருந்து நம்மை பிரித்து கொண்டு வருகிறார் என்றால் அதில் ஒரு காரியம் இருக்கிறது. எத்தனையோ வருஷம் பழக்கமா இருக்கும், அங்கிருந்து நம் தேவன் நம்மை பிரித்து கொண்டு வருகிறார் என்றால் அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. அவர் நமக்கென்று ஒரு விஷயத்தை வைத்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான விஷயம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. அதை முதல் முழுவதுமாக நாம் அந்த குழப்பத்தில் இருந்து வெளிவர வேண்டும். அப்படி வெளிவரும் பொழுதுதான் நம் தேவன் யார் என்று நமக்கு தெரியும். கிடைத்தது கிடைக்கலைனா திட்டிட்டு இருக்கிறாங்க. கிடைத்த விஷயம், பிடித்த விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு காரியம் நம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் நம் தேவன் நம்மை விட்டு தள்ளி போட விரும்புகிறார் அப்படி நினைச்சு பாருங்க. நம் தேவன் அப்படிப்பட்டவர் தான். அநேக காரியங்களில் இருந்தும் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க எண்ணும் ஒரு தகப்பன் நம்பிதான். தேவையற்ற விஷயங்களிலிருந்து தன் பிள்ளைகளை பாதுகாக்க எண்ணும் ஒரு தகப்பன். எனவே அவர் அநேக விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவரை முதல்ல புரிஞ்சுக்கிடணும், அவரை முழுவதுமாக தெரியணும். நம்முடைய அப்பாவோட கேரக்டர் இந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்பா கோபத்தில் இருக்கும்போது எந்த விஷயமும் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஜாலி மைண்டோட கொஞ்சம் அப்படி உற்சாகமாக இருக்கும்போது தான் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. அப்பா கிட்ட தான் கிடைக்கும்னு தெரியும். சின்ன குழந்தை தன் தகப்பனை புரிஞ்சு வச்சுக்கிட்டது போலயே நாம் நம்முடைய பிதாவை புரிந்து கொள்ள வேண்டும், நம் பிதாவோட கேரக்டர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சு கொள்ளாம எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்தையும் கேட்டுருந்தா கிடைக்காது. எனவேதான் முதலாவதாக நாம் நம் தேவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி புரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படும் பொழுது அநேக காரியங்களும் நமக்கு வாய்க்கும். மேலும் அப்படி நம்ம படிப்படியா போய்கிட்டே இருந்தோம்னா இரண்டாவது விஷயத்தை பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதாந்தி திருப்பிக் கொள்வோம், 2:4, 6 1 முதல் 1 2:4 26:5 வாசிப்போம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 572. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் இணங்கி இருந்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்.
நீ தேவனோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட உன் குடும்பத்தோடு கூட உன்னுடைய வாழ்க்கையோடு கூட உன்னுடைய சகல காரியங்களோடு கூட அவர் இருப்பார். நாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தலை சாய்த்து அவரோட அவர் சொல்லும் அந்த வசனங்களுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை நாம் நடத்தி சென்றால் அவர் நம்மோடு கூட சகல விதமான விஷயங்களில் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய கடமை என்ன? கிறிஸ்தவனாக இருக்கிற நம்முடைய கடமை என்ன? இத்தனை வருட காலங்களாக கிறிஸ்தவனாக இருந்த பின்பும் நம் கடமையை நாம் பூர்த்தி செய்யாமல் இருந்தால் எப்படி நாம் வேதாகமத்திற்கு உள்ளாக வளர முடியும்? அப்படி இருக்க கிறிஸ்தவனுடைய கடமை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு தலை சாய்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் முதல் கடமையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம கடமைன்னு பார்த்தோம் இல்ல, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது போல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாக அலைந்து கொண்டுதான் இருக்கிறான். ஏனென்றால் இந்த ஆதரவு படைத்த மிருகமானது அதற்கென்று ஒரு விஷயத்தை வைத்து அதன் பின்னே ஓடிக்கொண்டே இருக்குது. பூனைக்கு முன்னாடி ஒரு நூல்ல மணியை கட்டி ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த பூனை மணிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்துருக்கலாம், ஒரு பூனைக்குட்டி இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு நூல்ல எதையாவது நீங்க கட்டி இழுத்துட்டு இருந்தா அந்த பூனை அதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். அதோட ஃபோக்கஸ் அந்த விஷயத்துலதான் இருக்கும். அது என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதை எப்படி நம்ம பிடிக்கலாம். ஆராய்ச்சியில அந்த பூனை அதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறது போல மனிதனுக்கு தேவன் ஆறு கொடுத்தும் அவன் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பின்பாக சென்று கொண்டே இருக்கிறான். எதன் பின்பாக என்று பார்த்தால் பல மனிதர்கள் பணத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சில மனிதர்களும் மாயைக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மிச்சம் இருப்பவர்கள் உலக காரியத்திற்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தப்பித்து வந்த சிலர் தான் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல மாய பூனைக்கு முன்னாடி கிட்ட மூலம் போல பல விஷயத்திற்கு முன்னாக ஓடிக்கொண்டிருக்கிற மனித இனத்திலிருந்து தப்பித்து வந்த ஒரு சில பிராணிகளில் பல ஒரு சில உயிரினம் தான் இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அந்த மிருக விஷயங்களிலிருந்து தப்பித்து வந்தவர்கள் நாம் எதிர்பின்பதாக ஓட வேண்டும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடும் பொழுது நாம் எதன் பின்பாக ஓட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய விஷயங்களுக்கு பின்பதாக ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சகரியா. அவரை பற்றிய வசனத்துக்கு தான் நம் கொஞ்சம் முன்பதாக வாசித்தோம், மீண்டும் ஒருவரை வாசிக்கலாம். இரண்டு நாளாகவும் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேடி மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். படிச்சோம் அல்லவா, கிறிஸ்தவர்களுடைய கடமைகளில் முக்கியமானது தேவனை தேடுவது. அப்படி தேடினால் எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் அவனுக்கு வாய்க்கும் என்று. அப்படி வாழ்ந்த ஒருவர் தான் இந்த சகரியா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்த ஒருவர். இந்த எபிரேயர் 4:12 வாசிப்போம். அப்படியே இல்லை வேண்டாம், இந்த 2:6 1:1 நம்ம வாசித்து பார்ப்போம். ஒரு அந்த சகரியாவை பற்றி முழுவதுமாக ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கலாம். வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து மணிக்கும் சகரியால உசியா. அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் எலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்தது. எத்தனை வயது? 16 வயது. அவன் 52 வருடம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலாகிய அவன் தாயின் பேர் எக்கோலியா. எத்தனை வயது பார்க்க, ராஜா ஆகும்போது 16 வயது. அவன் எத்தனை வருடம் அரசாள்கிறான்? 52 வருடம்.
52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இந்த 16 வயதான அந்த சிறுவன் ராஜாவாகிறான். அவன் 52 வருடம் எருசலேமை அரசாகிறான். அவன் தன் தகப்பனாகிய அம்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தான். தேவனுடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை அவன் செய்து வந்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் தேவனை தேடுறான், தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். வாய்க்க செய்தது மட்டுமல்லாமல் அந்த 16 வயதான அந்த இளைஞனை 52 வருடம் அரசாள வைக்கிறார் நம் தேவன். சின்ன சின்ன விஷயங்களை நம் தேவனை தேடணும்னா பெரிய பெரிய காரியங்களை அவர் நமக்கு வாய்க்க செய்வார். நம் தேவனை சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் நாம் தூக்கி வைத்து அவரை சின்ன சின்ன விஷயங்களை தேடி அந்த சிறு சிறு விஷயங்களை நாம் நிறைவேற்றும் பொழுது நம் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். நம்மை பொறுத்தவரை அது ஒரு சிறு காரியமாக இருக்கும். சின்ன விஷயம் தானே, இதுலயே நம்ம இப்படி இருக்கிறோம், கொஞ்சம் தானே மாறி போயிடலாம், இதெல்லாம் யோசிப்போம். ஆனா அந்த சிறு சிறு விஷயங்களின் வாயிலாக தேவன் பெரிய காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் இது. அவன் தன் தகப்பனை போலவே எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தான். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தான். தேவன் அவனை அரசாள வைத்தார். பல விஷயங்களிலிருந்து பாதுகாத்து அரசாள வைத்தார். அத்தகைய தேவன் தான் இன்றளவும் நம்மை பாதுகாத்து வருகிறார். அத்தகைய தேவன் தான் இன்றளவும் நம்மை பாதுகாத்து வருகிறார். எனவேதான் அவர் செவிகளுக்கு அவர் வார்த்தைகளுக்கு சரி சாய்க்க வேண்டும் என்று நான் கூறி வருகிறேன். அப்படியே மீண்டும் வேதாந்தை திரும்பிக் கொள்வோம். எபிரேயர் 4:12 வாசிப்போம். எபிரேயர் 4:12 வாசனம், புதிய ஏற்பாட்டு பக்கம் 301. புதிய ஏற்பாட்டு பக்கம் 301 எபிரேயர் 4:12 வாசனம். எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம். இருவரும் கற்புள்ள எந்த பட்டயத்திலும் கற்புள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கண்களையும் பூனையும் பிரிக்காததற்காக உருவகுத்திகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானாதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது எப்படி இருக்கு போட்டிருப்பாரு? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது. நம் தேவன் ஜீவன் உள்ளவர். நம் தேவன் ஜீவன் உள்ளவர். அது போலவே அவருடைய வார்த்தையும் எப்படி இருக்கிறான்? ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் பின்பற்றும் பொழுது நம் வாழ்வும் ஜீவனுள்ளதாக மாறுகிறது. மேலும் வாசிக்கலாம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருப்பானது. இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இருபுறமும் கருப்புள்ள பட்டயம்னா என்னன்னு தெரியுமா? கருக்குனா ஷார்ப்னஸ். அந்த கத்திக்கு ஒருபுறம் மட்டும் ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, அது போல இந்த கத்திக்கு இருபுறமும் ஷார்ப்பா இருக்கும். அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போலதான். வீடுகள்ல எல்லாம் பயன்படுத்துற கத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் ஷார்ப்பா இருக்கும். ஆனா ஒரு சைடு மட்டும் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால ஒரு சைடு மட்டும் ஷார்ப்பா இருக்கு. ஆனா இந்த போருக்கெல்லாம் போகும்பொழுது அங்க பயன்படுத்தக்கூடிய பெரிய வாள் கத்தி எல்லாம் இருபுறமும் ஷார்ப்பா இருக்கும், ரெண்டு பக்கமுமே கருக்கா இருக்கும். ஏனென்றால் அங்கு தாக்கப்படுவது ஒரு பக்கம் மட்டுமல்ல, இருபுறமும் தாக்காது பயன்படும்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தின்னா ஜஸ்ட் அது ஒரு சமையல் யூஸ் ஏதாவது பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க ஒரு பக்கம் மட்டும். ஆனால் இங்கே உள்ள வாள் வந்து அது எந்த பக்கமானாலும் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏனென்றால் அது போருக்கு ஒரு யுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். எனவே அது இருபுறமும் ஷார்ப்பாக இருக்கும். இங்கு தேவனுடைய வார்த்தையில் அதைதான் கூறியிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும். அவருடைய வார்த்தை எப்படி இருந்தால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திற்கு ஈக்குவலா சொல்றாங்க. ஷார்ப்பானது. அந்த சைடும் விட்டோம், இந்த சைடும் விட்டோம், பிடிச்சிருக்கவங்களையும் விட்டோம், ஆப்போசிட்ல நிற்கிறவங்களையும் விட்டோம். அப்படிப்பட்டதுதான் தேவனுடைய வார்த்தை. எல்லாருக்குமே காமனா இருப்பாது. இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க பார்க்காது. இதை சரியா பயன்படுத்தும் பொழுது பயனுள்ளதாகவும், முறையற்ற முறையில் அதை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்துவதற்கே எதிராகவும் அது நேரிடலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் வார்த்தையும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அது இருபுறமும் வெட்டக்கூடிய கத்தியை போன்றது. மேலும் அது எதையெல்லாம் பிரித்து காட்டுகிறது என்றால், கிளை வாசிக்கலாம், ஆத்துமாவையும் ஆவியையும் கருக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக கூறப்படுகிற அந்த இருபுறமும் கருக்குள்ள கத்தி. இவை அநேக விஷயங்களையும் பிரிக்கத்தக்கதாக உள்ளது. மேலும் இருதயத்தில் இருக்கிற நினைவையும் வேதனைகளையும் வகைப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். அதனை அறிந்து முறையாக பயன்படுத்த வேண்டும். முறைக்கட்ட விஷயத்தில் நாம் பயன்படுத்த இருகரமும் இருபுறமும் கூறுகளை கத்தி கொடுத்து அது அங்கேயும் விட்டோம், இங்கேயும் விட்டோம். அது முறையாக பயன்படுத்தும் பொழுது அது பாதுகாப்பானதாக இருக்கும். அதை முறைகேடாக பயன்படுத்தும் பொழுது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்மை நாமே ஆக்கிடுவோம். இப்படிப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மிகவும் வலிமையானது. அதை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். மேலும் இவ்வளவு நேரம் நம் தேவனை பற்றி பார்த்தோம். இப்பொழுது ஐக்கியத்தை பற்றி பார்ப்போம். ஐக்கியம், தேவனுடைய காரியத்தில் இந்த ஐக்கியம். ஐக்கியம் என்றால் என்னவென்றால் ஒன்றாக இருத்தல், ஐக்கியமாக இருத்தல். இந்த கிறிஸ்தவர்களுக்கு உள்ளாக ஐக்கியம் எப்படிப்பட்ட ஒன்றாக, இந்த கிறிஸ்தவ கடமைகளில் ஐக்கியம் உண்டுதான். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும்? சபைக்குள்ளாக ஐக்கியம், சபையினருக்கும் போதகருக்கும் இடைப்பட்ட ஐக்கியம். இது ஒரு குடும்பம் போன்றது. கிறிஸ்தவம், கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தார்கள். இந்த குடும்பத்திற்குள் அநேகரும் ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் நம்மை விட்டு பிரியும் பொழுது இந்த கிறிஸ்தவ குடும்பத்திற்குள்ளாக பிரிவு ஏற்படும். எனவே நான் இந்த விஷயத்தையும் அதற்குள்ளாக கொண்டு வருகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான கடமைகளில் இந்த ஐக்கியமும் ஒன்றுதான். அந்த ஐக்கியம் தான் கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்து வைக்கிறது, கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்கிறது. ஒரு குடும்பத்திற்குள்ள எப்பவுமே ஐக்கியம் வேண்டும். இந்த ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் அன்பு ஒன்று சேரும், எந்த ஒரு பிரிவினையும் உள்ள வராது. அந்த ஐக்கியம் எப்போ பின்னாடி பின்வாங்கி போகுதோ, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை வரும், பிரிவு வரும், அதே பிரிஞ்சு போயிடுவாங்க. எனவே அந்த ஐக்கியமானது எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இது ஒரு கடமை. மேலும் மூன்றாவது ஒரு கடமையாக நாம் பார்க்க எதை பார்க்கலாம் என்றால் அன்பு. ஒவ்வொருவருக்கு இடையான அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கும் அன்பு, தேவன் நம் மீது வைத்துள்ள அன்பு. இந்த அன்புங்கிறது ஒரு வேடி போல, இந்த அன்புங்கிறது ஒரு வேடி போல. எல்லாரையும் ஒரு வட்டத்திற்குள் ஆக்கிவிட்டால் அது அவர்களை காத்து நிற்கும். இப்போ ஆடு மந்தைய சுத்தி வேலி போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. ஏன்னா விளையாண்ட ஒரு விஷயம் அதை தாக்கி விடக்கூடாது என்பதற்காகவும், மேலும் அந்த ஆட்டுக்குட்டிகள் அந்த ஆடு கேடா இப்படிப்படவே அந்த வேலியை தாண்டி வெளியே போய் துளைந்து விடக்கூடாது என்பதற்காக வேலி போட்டிருப்பாங்க. வேலியை நீங்க பார்த்துருக்கீங்க, முள்ளுமுள்ளா இருக்கும், மேலே டச் பண்ணாலே குத்து, டச் பண்ணாலே குத்தி பிளட் வர தொடங்கிடும். அவ்வளவு மோசமான வேலி, மோசமான காரியத்தை செய்வதல்ல, அது பாதுகாக்கிறது. அது வெளியே பார்ப்பதற்கு முள்ளாக இருந்தாலும் முள்ளாட்டு இருக்கும், தொட்டாலே கை கிழிச்சு விடும், துருவா இருக்கும். ஆனா அது செய்யற விஷயமோ ஒரு நன்மை.
அது போலதான் அன்பு. இந்த அன்பு ஒரு ஆள் மேல் நம்ம அதிகமாக வைத்திருக்கும் பொழுது அது அவர்களை பாதுகாக்கவும் செய்யும், அவர்களை கெட்ட விஷயத்திற்கு தூண்டவும் செய்யும். முழுவேர் எப்படி பார்ப்பதற்கு அசிங்கமாக ஒரு குத்தக்கூடிய மோசமான விஷயமாக இருந்தாலும் அது பாதுகாப்பிற்காக ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்படுதோ, அது போல இந்த அன்பானது நம் ஒருவர் மேல் வைக்கும் பொழுது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது அவர்களை தீமைக்கு அழைத்து செல்லலாம். அது எப்படியான அன்பு மோசத்தை விளைவிக்கும் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாம் தேவன் நம் மீது வைத்துள்ள அன்பும் நாம் நம் தேவன் மீது வைத்துள்ள அன்பும் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். அந்த அன்புதான் இன்று வரை நம்மை புவி உலகில் நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறது. டெய்லி நீங்க பார்க்கலாம், எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு குதிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அத்தகைய ஒரு விஷயத்திலிருந்து நம் தேவனுடைய அன்பு நம்மை பாதுகாத்து வருகிறது. அத்தகைய ஒரு அன்பை நம் எப்பொழுது நல்ல முறையில் பயன்படுத்துவோம். அவர் நம் மீது வைத்த அன்பை நாம் குறை கூறி விலக்கி விட வேண்டாம். அந்த அன்பிற்கு ஏற்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். அவ்வளவுதான், தேவன் நம் மீது வைத்த அன்பிற்கு ஏற்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். இன்னைக்கு வந்து எத்தனையோ தப்பான விஷயங்களை இறங்கியிருப்போம், எத்தனையோ கேடு விளைவிக்கும் விஷயங்களை பற்றி நாடி போயிருப்போம். இனிமேல் என்ன செய்யறோம் என்றால், தேவன் நம் மீது வைத்த அன்பிற்கு ஏற்ற ஒருவராக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். அவர் நம் மீது வைத்த அன்பு எண்ணற்ற ஒரு அன்பு, தன் உயிரையும் விடுவதற்கு துணிந்த ஒரு அன்பு. அத்தகைய அன்பிற்கு ஈட்டுள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் அனுதின விஷயங்களும் நம் தேவைகளும் நம் தேவனிடத்தில் கேட்கின்ற பல காரியங்களும் நம்மை நன்மையாக வந்து சேரும். அதற்கென்று அவர் ஒரு காலம் வைத்திருப்பார். அவ்வேளையில் அது நல்ல முறையில் நம்மை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை விட்டு நாம் பிரிந்து விட வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பிரிந்தோ அவர் வார்த்தைகளுக்கு விலகியோ விட வேண்டாம். என்றால் நீங்கள் கேட்கிற விஷயம் உங்களை வந்தடையும், ஆனால் அதற்கென்று அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நீங்க 10 ரூபாய்க்காக அழுதுட்டு இருப்பீங்க, தேவன் 1 லட்ச ரூபாயை ரெடியா வச்சிருப்பார். நம்ம அது தெரியாம 10 ரூபாய்க்காக அழுது நீங்க எனக்கு தள்ளியேன்னு சொல்லி அழுது அழுது அப்படியே பின்வாங்கி போயிருவோம். நான் தேவன் 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். இது போல சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம அழுதுட்டு இருப்போம், தேவன் பெரிய காரியங்களை நமக்காக தயார்படுத்தி வைத்திருப்பார். அதை மறந்து சிறு சிறு விஷயங்களுக்காக அழந்து பின்னோக்கி போயிட்டு இருப்போம். ஆனா அவரோ நம் தகப்பன், இதா நம் தகப்பன், தன் குழந்தையை பற்றி முழுதுமாக அறிந்த தகப்பன். குழந்தைக்கு எந்த வயசுல எதை பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் அந்த நேரத்துல அதை செய்வார். எனவே இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கடமையை விட்டு, தேவைக்காக தங்களுடைய கடமையை விட்டு அவர்கள் விலகிவிடக்கூடாது. தன் தகப்பன் தங்களுடைய கடமைகளை, தன் தகப்பனை விட்டு அவர்கள் விலகிவிடக்கூடாது தேவைகளுக்காக. ஏனென்றால் தகப்பன் தேவைகளை அறிந்து வைத்துள்ளார். அந்த தேவைகளை சரியான நேரத்தில் அவர் நாம் அளிப்பார். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்கள் தன் தகப்பனை விட்டு விலகிவிட வேண்டாம். கூறப்பட்ட வார்த்தைகளானதையும் தேவன் தன் ஆசீர்வதிக்கிறார். பாடி பாடி சொல்லை கஷ்ட